நக்கிரன் கோபால் சரோட வீடியோல அந்த ஒரு ஆடியோ கிளிப், ஒரு பொண்ணோட கதறல் ஒன்னு இருந்துச்சு, அதை வந்துட்டு முழுசாவே கேட்க முடியல. இட் வாஸ் வெரி அப்செட்டிங். டெல்லி வந்து ரேப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் சொல்றாங்க, ஆனா வந்து பார்த்தா சுத்தி எல்லாமே இதான் நடக்குது. ஒரு வீடை காமிக்கிறதுக்காக அவங்களோட கிளையண்ட்டை கூட்டிட்டு போனா அவங்க காமிக்கிற வீட்லயே அவங்கள வந்து அசால்ட் பண்ணிட்டாங்க. 7 வருஷத்துல யார் வந்து அந்த இடத்துல எந்த கட்சி பவர்ல இருக்கு அப்படிங்கறத தாண்டி மக்களுக்காக வந்து சேவை செய்யற யாருக்கிட்டயுமே அவங்களால போய் நம்பி இத பத்தி பேச முடியல அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் தானே. இந்த மாதிரியான கேசஸுக்கு எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டா ட்ரையல், ஸ்பீடி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்மளால இதுக்கான தீர்வு கொண்டு வர முடியும். இப்போ வந்து ஒரு அசால்ட் கேஸோ ஒரு ரேப் கேஸோ இருந்ததுன்னா இதை வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்துட்டு சிஸ்டம்லேருந்தே இருக்கணும். வணக்கம், நான் ஸ்ரீரஞ்சினி அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் எபிசோட நம்ம கூட யாருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சினி அக்கா தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர்க்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சில ரொம்ப சந்தோஷம். அக்கா முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் பொள்ளாச்சி இஷ்யூ இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அந்த இஷ்யூ மேலே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல அந்த இஷ்யூ மேலே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன நான் சொல்ல வரேன்னா, நிறையா பேர் வந்து இஷ்யூவே முடிஞ்சிடுச்சு இப்போ போய் வீடியோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, இஷ்யூ வந்து முடியலங்க. 7 வருஷமாக இருக்கிற இஷ்யூவை பற்றி இப்போ தான் வந்து நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த இஷ்யூ வந்துட்டு இதை பற்றி இப்போ தான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து இதுக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிடாதீங்க இந்த சாப்டரை. இதுக்கான விழிப்புணர்வு, இதுக்கான யூனோ என்னடா நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இனிமே தான் பார்க்கணும். ஸோ இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேண்டுகோள். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த இஷ்யூ வந்து ஒரு இந்த இஷ்யூ இந்த ஒரு கேஸை யூஸ் பண்ணி நம்மளால் நிறையா விஷயங்களை வந்து சாதிக்க முடியும். மேம், எல்லாருக்குமே அதான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இந்த இஷ்யூ கேள்விப்பட்டோன்னே ஒரு பயம் வந்தது எனக்குலாம். நான் அந்த இஷ்யூ கேள்விப்பட்டு அடுத்த நாள் வந்து நான் பஸ்ஸில் போகிறேன், ஓகேங்களா, உட்காந்துருக்கேன். ஒரு ஸ்கூல் பிள்ளை வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துது, ஒரு கேர்ள் வந்து உட்காந்துது, உடனே அவங்க அம்மா வந்து அங்கே உட்கார் வேணாம் வந்து இப்படி உட்கார் அப்படின்னாங்க. அப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்தது எனக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி கிடையாது இல்லை, எல்லாம் அப்படி கிடையாது. பட் அந்த இஷ்யூ எவ்வளோ பயமாக இருந்தது உங்களுக்கு கேள்விப்பட்டவுடனே? இல்லை, இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போதே வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, கொஞ்சம் நாளைக்கு விலகாப்பு செய்வந்தோம்லாம் நடக்குது. ஸோ இது அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணாத அப்செட்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எது ரொம்ப அப்செட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, நக்கிரன் கோபால் சரோட வீடியோவில் அந்த ஒரு ஆடியோ கிளிப், ஒரு பொண்ணோட கதறல் ஒன்று இருந்துச்சு, அதை வந்துட்டு முழுசாகவே கேட்க முடியல. இட் வாஸ் வெரி அப்செட்டிங். ஸோ அந்த அதை கேட்டு நான் பாதியிலே வந்துட்டு எனக்கு இது கான் ஃபினிஷ் திஸ் வீடியோன்னு சொல்லி நான் அந்த வீடியோ விட்டுட்டேன். ஸோ எப்படி ஒரு முகம் தெரியாத, இன்னும் அவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோட அந்த ஒரு ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப், அதை வந்து கேட்கும் போதே நமக்குன்னு ஒரு உணர்ச்சி வருது இல்லைங்களா? ஸோ அந்த உணர்ச்சியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணுமே தவிர, இதை வந்து லாஜிக்கலாக இவங்க என்ன தப்பினாங்க அவங்க என்ன தப்பினாங்க அதெல்லாம் தனி பிரச்சனை. ஒருத்தங்களை வந்து ஹாரஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க, 7 வருஷமாக பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இது வரைக்கும் வெளில வரலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கு. 200 பெண்களாவது இதனால சிக்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் இதை பற்றின எந்த ஒரு விஷயமும் வெளில வரல 7 வருஷமாக அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாருமே வந்துட்டு டெல்லி வந்து ரேப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தா சுற்றி எல்லாமே இதான் நடக்குது. டெல்லியில் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிற 2 பெண்கள் ஒரு வீடை காமிக்கிறதுக்காக அவங்களோட கிளையண்ட்டை கூட்டிகிட்டு போனால் அவங்க காமிக்கிற வீட்லேயே அவங்கள வந்து அசால்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க அன்றைக்கி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க அவங்களோட தொழில் தானே பார்த்துருக்காங்க. ஸோ அசால்ட் அப்படிங்கிறது யார் எந்த விதத்தில் எந்த காரணத்துக்காக போய் சிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, ஆனால் அசால்ட் தப்பு தான். தட் இஸ் வாட் ஐட் லைக் டு சே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இவ்வளோ இஷ்யூ நடக்குது, பட் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் தான் நிறைய பேருக்கு இன்ட்ரோ ஆகியிருக்காங்க பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இது பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு பின்னாடி ஒரு இப்போ இந்த இஷ்யூ பொள்ளாச்சி இஷ்யூக்கு அப்புறம்? இல்லை, கண்டிப்பாக 7 வருஷமாக யார் கையிலையும் மாட்டாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு ஒரு 4 பேர் உறுதுணையாக இருக்க தான் செய்வாங்க. அது வந்துட்டு நான் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா,
இந்த 7 வருஷத்துல யார் வந்து அந்த இடத்துல எந்த கட்சி பவர்ல இருக்கு அப்படிங்கறத தாண்டி மக்களுக்காக வந்து சேவை செய்யற யாருக்கிட்டயுமே அவங்களால போய் நம்பி இத பத்தி பேச முடியல அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் தானே. அது வந்துட்டு நீங்க பிரச்சாரம் பண்ற இடத்துல நீங்க எல்லார்கிட்டயும் பேசுறீங்க, நான் உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, பட் எந்த நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்லாம் சொல்றீங்க. உங்களை நம்பியும் 4 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, யாருமே வந்துட்டு 100% ஓட் எல்லாம் யாருமே வாங்கினது இல்ல. சோ உங்களை நம்பி ஓட் பண்ண அந்த 4 பேருக்கு கூட உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்போ இட்ஸ் a failure of the system. இட்ஸ் நாட் ஃபெயிலியர் ஆஃப் ஒன்லி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. எந்த ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இஷ்யூ வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஆனா அது மாதிரி பண்ண தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்றப்போ எத்தனை பேரண்ட்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க, எத்தனை பேர் வந்துட்டு சரி இதுக்கான நடவடிக்கை நம்ம எடுக்கலாம்னு சொல்றாங்க, எத்தனை பேர் வந்து ஐயோ நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா 200 பெண்களும் வீட்டுல சொல்லியிருப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மேபி சொல்லிருக்கலாம், இல்ல யூஸ்வலி ஃபேஸ்புக்ல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா யாராவது நம்ம கிட்ட தப்பா பேசினா நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருக்கோம் அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம வந்து சொல்லுவோம், சரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான் இவங்க கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம வார்ன் பண்ணுவோமே தவிர, அதை தாண்டி இந்த அளவுக்கு யாராவது பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பர்சனை நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ there are so many levels on which this affects a girl and அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம அவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? அண்ட் இன்னொருத்தங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம எப்படி 7 வருஷமா ஒரு 4 பசங்க எப்படி இதை நடத்திருக்க முடியும்? இன்னைக்கு ஓகேங்களா, இது வந்து ஒரு மிரட்டர மாதிரி இருக்குல்ல, ஒரு பயம் உண்டாக்குற மாதிரி ஒரு வீடியோ அம்ச்சிட்டா ஓகே. கண்டிப்பா, ஏனா ரேப் விக்டிம்ஸ், செக்சுவல் ஹராஸ்மென்ட்டோட விக்டிம்ஸ் எல்லாரோட இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி வெளில வந்து நீங்க ரிலீஸ் பண்ண கூடாது அப்படினு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கே இருக்கு. சோ நீங்க வெளில இப்போ வந்து இந்த பெண் வெளில வந்துட்டான்னு சொல்லி இன்னும் 4 பேர் வெளில வந்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படினு சொல்லி பை மிஸ்டேக் ஒருத்தங்களோட டீடைல்ஸ், சரி பேர் தவறுதலா வரலாம், காலேஜ்லாம் எப்படி தவறுதலா வந்துச்சு, எப்படி அவங்களோட ஜாதகத்தையே நம்ம வந்து ஈஸியா விட்டுட்டோம், அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதை எடுத்து அதாவது ஒரு பிரெஸ்கான்ல பிரெஸுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏன் வந்து சில டிவி சேனல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை பீப் பண்ணாம ஏன் அதை வெளில விட்டாங்க? இவர் சொல்லிட்டாரு, இவர் சொன்னது வந்து ஊடகத்துக்கு மட்டும்தான், அந்த ஊடகம் வந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதை எடிட் பண்ணிருக்கலாமே, அவங்க ஏன் அதை பண்ணாம விட்டாங்க? அது இன்னொரு சின்ன வருத்தம். And ஏன் வந்து இதை திரும்பி திரும்பி எல்லாரும் ஷேர் பண்றீங்க? பர்சனலா உங்களுக்கு தோணலையா உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இது வந்து சரியா தவறா அதெல்லாத்தையும் தாண்டி நீங்க ஏன் ஒருத்தங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல ஒரு தப்பு, ப்ரெஸ் சைட்ல ஒரு தப்பு, நம்ம ஒரு சிட்டிசன் சைட்ல ஒரு தப்பு, எல்லார் சைட்லேருந்து நம்ம தப்பு பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்கோம். அக்கா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம போய் போராடுறோம். நேற்று ஒரு விஷயம் கூட ஒரு பையனை வந்து போலீஸ் அடிச்சாங்க, எஸ்பிஆர் அடிச்சாங்க சொல்லிட்டு கேள்வி போறோம். பட் எல்லாத்துக்குமே போராட்டம்ன்றது ஒரு தீர்வா இருக்குமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இருக்க முடியாதுங்க. லைக் போராட்டம் அப்படிங்கிறது நீங்க எத்தனை நாள் எல்லா நாளும் ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு, which is why I'm saying ஒரு பாலிசி லெவல்ல they has to be change. Okay. பாலிசி லெவல்ல வந்து there has to be change. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் தான் இந்த சுப்ரீம் கோர்ட் லாவே சொல்லுது. நீங்க வந்து அவங்களோட பேரை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கு அதை வந்துட்டு பொருட்படுத்தாம ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணிருக்காருனா அதுக்கு அவருக்கு என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கு? அது இன்னும் பண்ணல, ஆக்சன் எடுக்கல அவர் மேல. ஐ டோன்ட் நோ. யா, சோ இப்போ பாலிசி லெவல்ல சேஞ்ச் அப்படினு சொல்றப்போ வெறும் தண்டனைகள் மட்டும் இல்ல, அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணலனா அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து கரெக்ட்டா அதை வந்து ஃபார்முலேட் பண்ணனும். ஓகே, ஓகேங்களா? நம்ம கண்ட்ரில இருக்கிற எத்தனையோ லாஸ் வந்துட்டு ரொம்ப வருஷமா தூசி தட்டி அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலத்துல என்ன தேவை, இதை எப்படி நம்ம வந்து மாத்தணும், மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு யாராவது எடுத்து நடத்தணும் இல்லைங்களா? இப்போ உங்களாலயோ என்னாலயோ லா படிக்காம இத்தனை என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் பாக்குறப்போ ஏன் இது இன்னும் இருக்கு அப்படின்னு தோணும். பட் ஒரு லாயரோ ஒரு லா ஸ்டூடெண்ட்டோ இது மாதிரி எடுத்து இதெல்லாம் வந்து இப்போ வந்து இருக்கிற நிலைமையில இதெல்லாம் ஒத்து வராது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னா தென் இட் வில் மேக் மோர் சென்ஸ். ஓகே, சூப்பர்பா.
அக்கா இதே மாதிரி இஷ்யூஸ் வந்து இப்போன்னு இல்லை, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்போ நிர்மலா வழக்காக இருக்கட்டும், பெரிய எந்த தீர்ப்பும் கிடைக்கல, இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்து ப்ரெஸ்ஸை நீங்கள் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீட்டிங் விஷயில் கூட பெரிய தீர்ப்புலாம் கிடைக்கல, சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா நிறைய பிக் ஷாட்லாம் இருந்தாங்க, அதில் பணக்காரங்க நிறைய இருந்தாங்க, அவங்களுக்கே தீர்வு கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ பாதிக்கப்பட்டது மேக்ஸிமம் அவன் சொல்கிறதே அவனே சொல்கிறான், மிடில் கிளாஸ் பண்ணுங்க தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா, சி இது வரைக்கும் நம்மளோட இது வரைக்கும் வந்த கேசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிலிம் சென்சர்ஷிப் உட்பட எத்தனையோ விஷயங்கள் கேஸ் பேசிஸில் தான் வந்துட்டு சட்டம் மாறி இருக்கு. இந்த கேஸை வச்சு இருக்கிற சட்டத்தை இன்னும் நம்ம பலப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். செகண்ட், இந்த மாதிரியான கேசஸுக்கு எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரையல், ஸ்பீடி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்மளால இதுக்கான தீர்வு கொண்டு வர முடியும். இப்போ வந்து ஒரு அசால்ட் கேஸோ ஒரு ரேப் கேஸோ இருந்ததுன்னா இதை வந்து ஒரு 30 days நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்துட்டு சிஸ்டம்லேருந்தே இருக்கணும். இப்போ வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கறது வந்து நம்ம பொறுப்பெடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு யூடியூபராக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், காமன் சிட்டிசன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா இருக்கட்டும், இவங்க நம்மளாம் வந்து நம்ம கையில் எடுத்து இது ஒரு ப்ரெஷர், அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கோம், ஒரு ஹேஷ்டாக் போட்டு நம்ம ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கோமே தவிர சிஸ்டம்லேயே அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் ஐ எம் சேயிங் தட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த இந்த ஒரு பர்டிகுலர் பொள்ளாச்சி ராக்கெட்லேயே ஒரு பொண்ணு வந்துட்டு 2 அவளுக்கு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாதிப்புல 2 அவங்க யார்ட்டையுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசல, பேச முடியல அவங்களால, அவங்க வந்துட்டு அவங்க ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன பேர் பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த தேதிக்குள்ள எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஹோப் இருக்கு. அவங்களே வந்துட்டு ஓகே அது முடிஞ்சு, இதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கு, இதுக்குன்னு ஒரு ஒரு டெட்லைன் இருக்கு அப்படின்னு தெரியறப்போ ஒரு ஹோப், ஒரு ஃபேத் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சர்வைவருக்கு, அந்த விக்டிமுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்மளால கொடுக்க முடிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயம். ஓகே இல்லையா? இல்ல இப்ப என்ன, இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, பட் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து எலெக்ஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர, அப்போ இந்த மாதிரி விஷயம் நம்ம நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு நான் இது வரைக்கும் பிரஸ் மீட் பார்த்தா எலெக்ஷனை பத்தி கூட்டணி அறிவிக்கிறாங்களே தவிர இந்த இஷ்யூ பத்தி யாரும் பேசுறது நான் பார்க்கல. ஓகேங்களா? பட் அரசியல்வாதிகளும் அமைதியா இருக்கும்போது காமன் பீப்புளால இது என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை, நான் தான் ஆக்சுவலி 2 முன்னாடி நான் இன்ஸ்டா லைவ் போட்டிருக்கிறப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போ எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் இதுக்கு தீர்வு கொடுக்கலன்னா நாங்கள் எல்லாருமே நோட்டா போட்டு மெஜாரிட்டி நாங்கள் நோட்டா பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதான் அதுக்கப்புறமா தான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக படித்தா தான் தெரியுது, நோட்டா போட்டால் கூட செகண்ட் ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு எலெக்ஷனை வந்து ஏன்னா நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த ஓட் மட்டும்தான். ஸோ அந்த ஓட்டை கூட நம்மளால இப்போ எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ நிஜமா ரொம்ப என்னதாண்டா பண்ண அப்படின்னு சொல்லி தவிப்பா தான் இருக்கு. ஏன்னா இத்தனை பெண்களுக்கு இப்போ நிர்பயா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டீசெண்டா ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ். கடைசி வரைக்கும் எந்த ஊடகத்திலயும் அவங்களோட போட்டோ அவங்களோட நிஜ பேர் எதுவுமே வந்து வெளில வராம ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் அப்படின்னா அது வந்து நம்ம நிர்பயா கேஸ். பட் அது வந்து ஒரு பெண், இங்கே உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது வந்து 7 இத்தனை பெண்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறப்பவும் ஏன் இந்த அலட்சியம், ஏன் இன்னும் நேஷனல் மீடியா வந்து இதை பற்றி பேசலை இல்லையா? ஸோ ஏன் இதுக்கான ஒரு 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 பிரைம் டைம்ஸ்ல தான் ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் இன்னும் கூட்டணி அமைக்கிறதாங்க, இப்ப வந்து ரொம்ப கேஷுவலா இதை பத்தி போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி போற அளவுக்கு அவ்வளோ கம்மி ஆயிட்டாங்களா தமிழ்நாட்டு பெண்கள், அவ்வளோ நமக்கு சுத்தமா அந்த அளவுக்கு கூட இது இல்லையா அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா நம்ம பேசுறப்போ வந்துட்டு ஒரு ஹீரோயினை பார்த்து நம்ம வந்து சொல்றோம் இவங்க தமிழ் பெண்டா, தமிழ் பேசுற ஹீரோயின்டா அப்படின்லாம் சொல்றோம், அதெல்லாம் நிஜமா அதுக்குதான் நமக்கு மரியாதை இருக்கா? உண்மையான ஒரு ஒரு தமிழ் பெண், ஒரு பாமர தமிழ் பெண்ணுக்கான சுதந்திரமோ உரிமைகளோ நம்மளால வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறப்போ அதுதான் உங்களோட மரியாதைன்னு நீங்க வந்து காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஓகேக்கா, இன்னும் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன் நான், திருப்பி வந்து உமன் ட்ரெஸ் பண்ணுறது தான் பெரிய இஷ்யூவாக பார்க்குறாங்க தவிர, ஒரு தேசிய தலைவர் கூட வந்து சொல்கிறாங்க இப்போ ட்ரெஸ்ஸு பண்ணி சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து அவங்க முன் வைக்கிறாங்க. ஓகேங்களா? பொள்ளாச்சியில் இருக்கவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல, மேபி சென்னையில் நடக்கிறவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல, பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க எப்படி மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அரசியல் தலைவர் சொல்கிறாங்க இந்த இஷ்யூவை, ட்ரெஸ்ஸிங் பொண்ணுங்க சரியாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க இந்த இஷ்யூக்கு. இது வந்துட்டு காலங்காலமாக இவங்க மட்டும் இல்லை எத்தனையோ பேர் சொல்லிட்டு வர விஷயம்தான். அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு
ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் தவறாக நடக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அவங்களோட தூண்டுதல் இல்லாம நடக்காது, அவங்க வந்துட்டு ப்ரவோக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பேசுறது வந்துட்டு ரொம்ப வருஷமா கசப்பா இருக்கும் எனக்கு. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இது நடந்துட்டு இருக்கு. நான் சின்ன வயசுல ஸ்கூல் போற டைம்ல இருந்து நான் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து உங்களோட மைண்ட் செட்டை இத்தனை வருஷமா மாத்த முடியலையா, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நீ அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ வருத்தமா தான் இருக்கு. அண்ட் எப்படி நீங்க வந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இப்ப வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு டெல்லியில வந்து ரியல் எஸ்டேட் காமிக்க போனா பெண்களை வந்துட்டு அவங்க அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பெண்கள் என்ன, அவங்க வந்து என்ன பார்ட்டி வேர்லையா போயிருக்க போறாங்க, அவங்க வேலைக்குன்னு போற பெண்கள் ஒரு ஒரு சட்டையும் ஜீன்ஸும் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு குர்த்தா ஜீன்ஸ் போட்டிருக்க போறாங்க, ஏன் அது என்ன உங்களால உங்களுடைய அந்த மிருகத்தனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுக்கு இன்னொருத்தரோட ஆடையை ஏன் நீங்க ப்ளேம் பண்றீங்க? சின்ன குழந்தைகளை ரேப் பண்றாங்க, அவங்க எல்லாம் என்ன வேணும்ட்டே வந்துட்டு பயங்கரமா ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ் போட்டுடா போயிட்டு இருக்காங்க. மிருகத்தனத்தை அடக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய உடை மேல அவங்களுடைய பிஹேவியர் மேல வந்துட்டு சும்மா அது ஒரு எக்ஸ்கியூஸா போடுறது அப்படிங்கறது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அது மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா அது வாய் கூசாம சொல்றாங்க. நீங்களா நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா, இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு சமம்னு சொல்லி அதை வந்து காரணமா காமிச்சு தம் அடிக்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. எனக்கு தெரியாது, பட் இது வந்து அவங்க மட்டும் சொன்ன கருத்து இல்ல, இது சோசியல் மீடியால நான் எப்போ என்ன போஸ்ட் போட்டாலும் இல்ல பெண்கள் பெண்களா கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது, லிமிட் தாண்டி போறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. சோ this is not one person's opinion. அதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து எப்படி விக்டிம் எப்படி ஷேம் பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு ஈஸியா பண்ணி விட்டுறாங்க, அது வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து காலேஜ், இன்னொரு பொண்ணு வந்து 10th, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் எங்க கண்ணுக்கு லைசன்ஸ் வேணும், ஏன்னா நாங்கள் பாதுகாத்து எங்க கண்ணுக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களாம் இப்போ போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? As a country, இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு கன் அப்படிங்கறத நம்ம பார்க்காத ஒரு கண்ட்ரி. இதை பார்த்து அஃப்கோர்ஸ் நான் இது வரைக்கும் யூஎஸ் போனதில்லை, பட் எத்தனையோ யூஎஸ் ஷோஸ் அமெரிக்கன் ஷோஸ் பார்த்து எனக்கு இருக்கிற ஃபீட்பேக், அதாவது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பர்சனல் யூஸுக்கு தற்காப்புக்குன்னு கன் இருக்கிறப்போ அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க அட்டாக் பண்ணுற வரவங்க வந்துட்டு அதை ஆக்சுவலி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டாகவே வந்திருக்கு அமெரிக்காவில். ஸோ அந்த ஒரு கன்னை கேரி பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து இவங்க தற்காப்புன்னு நினச்சிட்டு கேரி பண்ணுறப்போ அதை இவங்களுக்கே வினையாக வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அது வந்து எவ்வளோ தூரம் ஃபீஸபிள், நம்மளை மாதிரி ஒரு நாட்டில் அது எவ்வளோ தூரம் ஃபீஸபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வந்து ஐ டோன்ட் திங்க் வி ஆர் மேட் தட் வே. நம்ம வந்து டக்குனு துப்பாக்கி எடுத்து சுடுற அந்த ஒரு கல்ச்சர் இது வரைக்கும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. அக்செப்ட் பண்ணி அதனால நல்ல, எனக்கு என்னவோ கையில் துப்பாக்கி இருக்குங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு எனக்கு தோணலை.
ஓகே. அக்கா இப்போ இவன் தண்டனை கிடைக்குது, நாளைக்கு அவனை தூக்கில போடுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் ஓகேங்களா, ஃபேஸ்புக்கில் வந்து பொண்ணுங்களை ஈஸியாக உசார் பண்ணிடலாம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக கொடுத்துட்டு போகிறான். மேபி அவன் ரொம்ப வீக்காக பார்க்குறான் அந்த ஈஸியாக உசார் பண்ணிடலாம் அப்படின்றது சைக்காலஜிக்கலாக அப்படி இருக்கோ இல்லை? ஈஸியாக உஷார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு வந்துட்டு அதை எப்படி பார்க்கணும் தெரியல. தைரியமா கொடுக்குறான், 200 பொண்ணு கிட்ட அவன் சொல்றான். இல்ல பண்ண விஷயத்துல அது தைரியமா பண்ணா இப்படி சொல்ற விஷயத்தை ரொம்ப சாஃப்டா சொல்ல போறாரா? அது அவர் தைரியமா சொன்னாங்களோ இல்லனா வந்துட்டு நர்வஸா சொன்னாங்களோ அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சவங்க, அதாவது நான் என்ன பர்சனலி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள தொடறது அவன் வந்து ஒரு ஆணே கிடையாது ஆக்சுவலி. ஓகே, ஒரு பெண்ணுடைய அனுமதியுடன் ஆசையா ஒருத்தங்க பழகிறதுக்கும் அந்த அனுமதி இல்லாம அவங்கள வந்து இது என்னுடையது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிறவங்க வந்துட்டு ஒரு மிருகம் தான். அவங்க வந்துட்டு கண்டிப்பா மனுஷனும் கிடையாது, கண்டிப்பா அது வந்து நான் ஆண்மையினே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இஃப் யூ கேனாட் கெட் சம்படி டு லைக் யூ, அவங்களுக்கா வந்து தோண உங்களால வைக்க முடியலன்னா நீங்க பாட்டுல சும்மா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையில இருக்கிறவங்களுக்கு கான்பிடன்ஸே இல்லை அவங்க மேல. அண்ட் பொண்ணுங்களை ஃபேஸ்புக்ல உஷார் பண்றது எல்லாத்தையும் மார்த்தட்டி சொல்றவங்க எல்லாம் எவ்வளோ அது ஒரு கேவலமான விஷயம். உஷார் பண்றது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப அபத்தமா இருக்கு கேக்குறதுக்கு. நான் வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றத வந்துட்டு பெருமையா காமிக்கிறதுனால தானே நீங்களாம் இது ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்துட்டு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம், இது தேவையில்லாத ஒரு விஷயம். உண்மையா யாரையாவது லவ் பண்றியா அவங்களோட நீங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபேஸ்புக்ல யாரோடையும் ஃப்ரெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சக்கூடாது. இதெல்லாத்தையும் தாண்டி உண்மையாவே ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிற பேரும் இருக்காங்க, அந்த மாதிரியும் நடந்திருக்கு. பட் அதோட பின்விளைவு இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறது தானே நமக்கு வந்து இப்போ எடுத்துக்காட்டா இருக்குது, ஒரு எச்சரிக்கையா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒருத்தங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண கத்துக்கணும். அதையும் தாண்டி எந்த நேரத்திலையும் நம்ம நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி நம்ம கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தானே சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே இப்படிதான், எல்லாருக்கும் இது நடக்கலாம், எல்லாருக்கும் இது இப்படி அப்படின்னு நம்மளால ஒரு ஒரு லெவல் தான் சொல்ல முடியாது. இல்லை அது கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தானே சொல்ல முடியும். ஆனால் இவன் தைரியமா இப்படி சொல்றான் அப்படின்னா அத்தனை பேரை வந்து அவன் ஃபூல் பண்ணியிருக்கான். அந்த ஒரு திமிரில் அந்த பையன் அப்படி பேசியிருக்கான், ஒரு கெத்துல பேசியிருக்கான். அதுதான் சொல்றேன், அந்த கெத்துங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றோம் நம்ம? ஒருத்தங்களை ஏமாத்துறதுல என்ன கெத்து? அவன் அப்படிதான் பேசுறான். அதுதான் சொல்றேன், இதெல்லாத்தையும் நம்ம கெத்திசம் கெத்திசம் அப்படின்னு சொல்லதுனால தானே வந்துட்டு இதெல்லாம் ஓ இதெல்லாம் பண்ணிட்டேன்டே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயங்கரமா காலர் தூக்கி விடுற அளவுக்கு இது ஒரு ஒரு கேவலமான விஷயம், இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏ சீப்பான ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் பெருமையா சொல்ல போறான். யார் பிராக்டிஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? யாரு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லையா, இப்போ வந்துட்டு சினிமாலையும் ஆமா சினிமாலையும் அது ஒரு சினிமா இஸ் அ பிக் ஃபேக்டர். ஏன்னா நம்ம ஒரு கோலிவுட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையில யாருமே மிஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு பங்கு ஆயிடுச்சு அது. ஸோ சினிமாவில் வந்துட்டு ஸ்டாக்கிங், ஒரு பின்னு பொண்ணு பின்னாடி சுத்திட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு வழியா எஸ் சொல்லுவா அப்படின்ற மாதிரியான படங்கள் தான் வந்திருக்கே தவிர, இல்லடா நோ சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குடா, ஹீரோ பண்ணு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்ற படங்கள் எத்தனை இருக்கு. அப்போ நம்ம வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹீரோ மாதிரி நம்மளும் வந்து பின்னாடி சுத்திட்டே இருக்கணும், நம்மளும் இப்படி உஷார் பண்ணிட்டே இருக்கணும், ஃபேஸ்புக்ல ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கணும், எல்லா போட்டோக்கும் ஒரு லைக் போடணும், ஸ்மார்ட்டாக ஒரு கமெண்ட் போடணும், அந்த பொண்ணை சிரிக்க வைக்கணும், இப்படியே தான் அவங்களோட மனசில் தோண்டிட்டே இருக்கே தவிர ஆனஸ்டாக ஒருத்தங்களை வந்து ஒருத்தங்களை பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்கள சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து படம் எடுக்கிறாங்க? எல்லாருமே ஜாலிக்கு தானே எடுக்கிறாங்க, கமர்ஷியல் லெவலில் தான். ஓகே, இப்போது போலீஸ் கிட்டேருந்து கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்கு, இப்போ சொல்யூஷன் கிடச்சிருமா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா பர்சனலாக?
இல்லை சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஆசை இருக்கு. அண்ட் சிபிஐ இது வரைக்கும் வந்துட்டு நிறையா கேசஸில் சிபிஐ கையில் போன கேசஸ் வந்து ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த கேஸில் இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெஷர் போட்டு இதை நடக்க வச்சால் ஒழிய இது வந்து மக்கள் ப்ரெஷர் போடணும். நம்மளோட யூனோ தமிழ் ஊடகங்கள், யூனோ நியூஸ் தொலைக்காட்சிகள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னும் பொறுப்பாக இதை வந்து முன்வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தேர்தலில் வந்துட்டு தேர்தலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அது அஜெண்டா செட்டிங் தியரின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அஜெண்டா செட்டிங் தியரி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை எடுக்கிறீங்க, அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் இந்தந்த நியூஸ் வருது, அதுக்கு அடுத்த பேஜில் இந்தந்த நியூஸ் வருது. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், இதுதான் ஹெட்லைன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜில் வரணும், இதெல்லாம் தான் செகண்ட் பேஜில் வரும் அப்படின்னு அவங்களே பிரித்து விடுறாங்க. ஸோ அவங்களே ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க, உங்களுடைய கவனம் எங்கே போகணும் அப்படிங்கிற அஜெண்டா அவங்களே செட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய தமிழ் ஊடகங்கள் இதுக்கான ஒரு நல்ல தீர்வுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து நேஷனல் மீடியாவில் எடுத்து பேசினாங்க அப்படின்னா மேபி ஒரு ஹையர் சான்ஸ் இருக்கு இதுக்கான தீர்வு கிடைக்க. டெல்லியில் நடந்த மாதிரி, ஆமாம், அந்த மாதிரி கிடைக்க ஒரு ஹையர் சான்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு நேஷனல் மீடியாவில் நமக்கு இங்கே நடந்த அந்த ஒரு ஃப்ளட்டை பற்றி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணவே அவ்வளோ நாள் ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க எடுத்து ரிப்போர்ட் பண்ணணும். பொள்ளாச்சினா அவங்க வந்து பொள்ளாச்சி காம்பேரே அப்படின்னு யோசிப்பாங்க, அவங்களுக்கு எங்கே இருக்கு அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் அது தெரியல அவங்களுக்குங்கிறதுனால அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஆகிடாது இல்லையா. ஓகே, சினிமா இருக்கிறவங்களாம் வந்து பேசலன்னு ஒரு வார்த்தை இருக்கு அவங்களுக்கு. சில இஷ்யூலாம் நடக்கும்போது சில இஷ்யூக்கு வந்து ரைஸ் பண்றாங்க, சில இஷ்யூக்கு வாயை திறக்க மாட்டாங்க. ஆமா, சில விஷயங்கள் எஸ்பெஷலி பெண்கள் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அதுவும் இப்ப நீங்க ஹீரோஸ்லாம் சொல்றீங்க, நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் டேக்கு போய் பாலாபிஷேகம் பண்ற ஹீரோஸ், நிறைய ஹீரோஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் எதுக்கு? நான் என்ன சொல்றேன், ஹீரோஸ் அப்படிங்கறத தாண்டி எத்தனை ஹீரோயின்ஸ் வந்துட்டு இவங்க ஐடல் வாஷிப் பண்றாங்க. இவங்களை பார்த்துச்சா நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஹீரோயின்ஸாவது அவங்களும் பெண்கள் தானே, அவங்களும் இதுக்காக சப்போர்ட் பண்ணலாமே. இப்போ விமென்ஸ் டே வந்துச்சு March 8th. எனக்கு வந்து அன்னைக்கு என்னவோ தோணலை, எனக்கு என்ன விமென்ஸ் டேன்னு நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நடக்குது இந்த விமென்காக அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டிஜெக்டட் பர்சனல் இதுக்காக நான் எதுவுமே போடலை. பட் இப்போ நீங்கள் போய் தொடர்ந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு 300,000, 400,000, ஏன் 1,000,000 இருக்கிற யூனோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களோட பேஜஸ் நீங்கள் போய் பார்த்தா கூட எத்தனை பேர் இதுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் விமென்ஸ் டே அன்னைக்கு புடவை கட்டிட்டு பொட்டு வச்சுட்டு பெண்கள் வந்துட்டு சக்தி வாய்ந்தவங்க, பெண்கள் வந்துட்டு இப்படி ஆகும், பெண்கள்னால முடியாதது எதுவும் இல்லை இப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ஸ்பிரேஷனல் கோட்டை எடுத்து அவங்களோட ஃபோட்டோ போட்டுட்டு இந்த ஃபோட்டோவில் எனக்கு இவங்க மேக்கப் போட்டாங்க, இவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க, இவங்க இந்த சாரீ கொடுத்தாங்க, இவங்க இந்த ஜுவல்லரி கொடுத்தாங்க, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக போடுறவங்க ஏன் இன்னொரு பெண்ணுடைய அந்த அவலை குரல் கேட்டு ஏன் அவங்களுக்கு அது தோணலை அதை பற்றி பேசணும்னு, ஏன் அதுக்கு வந்து யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய வருத்தம் எனக்கு இருக்குதான். இல்லை எனக்கு நிஜமாவே அந்த வருத்தம் இருக்கு. ரொம்ப நன்றிக்கா. மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்துட்டு பொள்ளாச்சியில் நடந்த விஷயம், இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்காம, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி நமக்கு வந்துட்டு மனசு பதறுமோ அந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் உங்கள் மனசு பதறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் கீப் அப் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து இதுக்கான தீர்வு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் ரெண்டாவது வேண்டுகோள், இஃப் அட் ஆல் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அந்த பெண்ணுடைய ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணாமல் இருங்க. ஷேர் பண்ணவங்களை வந்து அதை கொஞ்சம் டிலீட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் ஆடடாக ஏன் நம்ம ப்ரெஷர் போடணும், ஏன் நம்ம வந்து இது பண்ணோம், அது தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இதுக்கான தீர்வு எங்கே அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஷர் எல்லாருமே சேர்த்து போட்டால் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகே, நன்றிக்கா. தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.